friends, simple investor part 5 solve பண்ணலாம். நாலு வீடியோ போட்டுருக்கேன், அந்த நாலு வீடியோவை பாருங்க. பார்த்த பிறகு இந்த சம்ம சால்வ் பண்ணீங்கன்னா ஓரளவு ஐடியா கிடைக்கும். சம் பாருங்க, ஒரு அசலானது 3 வருடத்தில் 7/6 மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி வீதம் எவ்வளவு? க்வெஸ்சன் பாருங்க. நம்ம ரெண்டாவதா ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோல ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் பாத்தீங்கன்னா 5 மடங்கா மாறும், 10 மடங்கா மாறும், 15 மடங்கா மாறுங்கிற மாதிரி ஒரு டைப் வந்து சால்வ் பண்ணியிருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா அந்த மடங்கு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பின்னமா இருக்கு. இப்ப இந்த பின்னத்துல பாத்தீங்கன்னா இந்த பின்னத்தை எடுத்தாச்சு. ஒரு அசலானது, க்வெஸ்சன் நல்லா ரீட் பண்ணுங்க, ஒரு அசலானது 3 வருடத்தில் 7/6 மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி வீதம் எவ்வளோ? அப்போ க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் n = 3. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? SI into 100 divided by P into N. இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? இப்ப இந்த க்வெஸ்சன்ல 7/6 மடங்கா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பின்னம் சம் வரும்போது டினாமினேட்டர் எப்பவுமே பாத்தீங்கன்னா பிரின்சிபல், என்னோட அசலா இருக்கும்னு சொல்றேன் இந்த டினாமினேட்டர். நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா மடங்கா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்னவா இருக்குன்னா தொகையா இருக்கும் சொல்றேன். இது தொகை, அவன் வட்டின்னு சொல்ல மடங்கா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. 6 இருக்கிற அசல் 7 மடங்கா மாறுது, சரிங்களா? அப்போ இதுல SI வேணும். அப்ப SI வேணும்னா A-P தானே SI. Aங்கிறது எவ்வளவு? 7 - 6 = 1. அப்ப எனக்கு 1 ருபி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. அப்ப இதை அப்ளை பண்ணோம்னா 1 × 100 / P எவ்வளோ? 6 தானே. n = 3s. கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 53 times வரும். 50 / 3 = 9. 50 ல 9 எவ்வளோ டைம்ஸ் பாத்தீங்கன்னா 5 times. 5 × 9 = 45. ரிமைனிங் எவ்வளோ? 5. ஏதாவது டிவைட் பண்றோம் 9 ஆல். 5 5/9% ஆப்ஷன் பின்னு சொல்லலாம், சரிங்களா? அப்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா பின்னம்னா அந்த பின்னத்துல டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா அசலா இருக்கும். செகண்ட்ஸ், ஒரு தொகைக்காக தனிவட்டியானது அத்தொகையின் 16/25 மடங்காக உள்ளது, மேலும் வட்டியானது கால அளவிற்கு சமமாக இருந்தால் அந்த வட்டி எவ்வளவு? ஒரு தொகைக்காக தனி வட்டியானது அத்தொகையின் 16/25 மடங்காக உள்ளது, தனி வட்டி. அப்ப பின்னத்தை எடுங்க. 16/25 எடுத்தாச்சு. இப்ப இதுல வேற என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா வட்டி வட்டியானது கால அளவிற்கு சமம் கொடுத்துருக்காங்க. அப்ப க்வெஸ்சன் என்ன, வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வட்டியும் காலமும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வட்டி எக்ஸா இருந்தா என்னோட காலமும் என்னவா இருக்கும்? எக்ஸா இருக்கும். இப்ப டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா இப்ப க்வெஸ்சன் என்ன, வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆர் வேணும்னா நமக்கு என்னென்ன வேணும்? ஆர் வேணும்னா எஸ்ஐ இன்டு 100 / P இன்டு என் தானே, பி இன்டு என். இப்ப இந்த இடத்துல டினாமினேட்டர் என்ன வரும்? பிரின்சிபல். இந்த இடத்துல அவன் தெளிவா சொல்லியிருக்கான் ஒரு தொகைக்கான தனி வட்டின்னு சொல்லியிருக்கான். அப்ப இந்த இடத்துல 16ங்கிறது எஸ்ஐ. அப்ப P = 25, R = SI = 16. இப்ப அப்ளை பண்ணுங்க. 16 × 100 / P எவ்வளோ? 25 × X. இதுல R = நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? ஆறும் எக்ஸ் தான் கொடுத்துருக்கான். அப்ப லெப்ட் ஹேண்ட் சைடும் எக்ஸ் தான் வரும் சொல்றேன். கேன்சல் பண்ணீங்கன்னா 4 × 16 எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 64 இல்லையா? அப்ப 64 / X வரும். லெப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது X² = 64. X = √64 = 8 சொல்லலாம். √64 வேல்யூ என்ன? 8% 8 இயர். இயர் கேட்டாலும் 8 தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் 8% தான். தேர்ட் சம், ஒரு தொகைக்காக தனி வட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது, மேலும் வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம் எனில் அத்தொகைக்கான வருட வட்டி வீதம் எவ்வளவு? சேம் அதே தான், இதுல 1/9 கொடுத்துருக்காங்க. 9ங்கிறது பி, 1ங்கிறது எஸ்ஐ, R = X தான், N = எனக்கு என்ன சொல்லியிருக்கான்? எக்ஸ் தான் சொல்லியிருக்கான். இப்போ வருட வட்டி கேட்டிருக்காங்க. அப்போ R = எழுதுங்க, ஃபார்முலா எழுதுங்க, எஸ்ஐ இன்டூ
100 divided by P into N. SI பதிக்கினா, இந்த அடத்தில 1 into 100 divided by P is equal to எவ்வளோ? 9 into N is equal to தெரியாது X. எனக்கு 6ம் X இருக்கிறனால, cancel பண்ண முடியாதில்லையா? Left hand side வரும்போது X பதினா X square மாரும் 100 by 9. Therefore, X equal to root of 100 by 9. இது உங்களுக்கு தெரியும். Root 100 என்ன? 10. Root 9 என்ன? 3. இதுதான் answer. 10 by 3. அப்போ root 100 divided by root 9. 10 by 100. Option D. Next one. எத்தனை ஆண்டுகளில் ஒரு அசலானது தனிவட்டி முறையில் 10% ஆண்டு வட்டி வீதத்தில் 0.125 மடங்காக மாறும் கேட்டிருக்காங்க. அப்ப 0.125 நாம் பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, இதை எப்படி எழுதலாம்? 125 டிவைடட் பை பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் வரனால 30,000. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 5 டிவைடட் பை 40, மறுபடியும் கேன்சல் பண்ணீங்கன்னா 1/8. இந்த பின்னத்துக்கு பதிலாக பாயிண்ட்ல கொடுத்திருக்கான் சரிங்களா. அப்ப 8ங்கிறது பி, 1ங்கிறது பாத்தீங்கன்னா SI-னு சொல்றோம். இப்ப க்வெஸ்சன் என்ன, எத்தனை ஆண்டுகளில் கேக்குறான். அப்ப N தான் க்வெஸ்சனா கேட்டேன். N equal to SI into 100 divided by P into R. R பாத்தீங்கன்னா எவ்வளவு? 10%. P is equal to எவ்வளவு? 8. SI is equal to 1. எல்லாமே அப்ளை பண்ணுங்க. 1 into 100 divided by 8 into R is equal to எவ்வளவு? 10. 0, 0 cancel. கேன்சல் பண்ணீங்கன்னா 5/4. 5/4 X ஈக்குவல் டு 5/4ன்றது. எனக்கு ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் எப்படி 5 ல 4 டிவைட் பண்ண எவ்வளவு டைம்ஸ் வருது? 1 டைம். ரிமைனிங் எவ்வளவு? 1/4 இயர்ஸ். 1 இயர் 1/4 இயர்ஸ் கூட 1/4 இருக்கு. ஒரு சில டைம்ல வந்து இந்த 1/4 மந்தா எவ்வளவுன்னு கேட்பான். 1/4 பாத்தீங்கன்னா மந்தா கன்வெர்ட் பண்ணுனா இன்டு 12. நம்ம 12 மந்த் இருக்கு இல்லையா, இன்டு 12 எடுத்தீங்கன்னா 3 மந்த்னு வரும். 1 இயர் 3 மந்த்ல இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா இவ்வளவு மடங்கா மாறுதுன்னு சொல்றோம். தேங்க்யூ.